அதாவது 12 ராசி 12 லக்ன நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து உங்களுடைய பலன்களை தீர்மானிப்பது வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பங்கு இருக்கிறதோ அதே ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கோச்சார கிரகங்களுக்கும் வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜாதகத்தை நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதியில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு லக்னத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கிரக அமைப்புகள் வந்து வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும், தசாபுத்திகள் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் பிறந்த திதி, யோகம், கரணம் அந்த மாதிரி விஷயங்கள், லாடம், முடக்கு இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரி தான் வந்து அமையும். ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க, என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க, எந்த வேகத்தில் வந்து பயணம் பண்ணிட்டுருக்காங்க, அது வந்து அஸ்தங்கமாக இருக்கா, வக்கிரமாக இருக்கா, ஸோ இதையெல்லாம் வைத்து தான் ஜாதக பலன்களை வந்து நம்ம வந்து துல்லியமாக வந்து கணக்கிட முடியும். ஒரு ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் இந்த கோச்சார கிரகங்களை மட்டுமே வைத்து கொண்டு அந்த ராசி, குறிப்பிட்ட ராசி லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் நடக்க போகிறது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும், ஸோ பிரச்சனையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள், பரிகாரங்களை வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்லாம் நம்ம வந்து துல்லியமாக எடுக்க முடியும் நம்மளால். ஸோ கோச்சாரத்தையும் நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணம் அதையும் வந்து இணைக்கும் போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சரியாக வரும் நமக்கு. அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இப்போ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா. இப்போ சூரியன், சந்திரன், அதேபோல் செவ்வாய், புதன், குரு பகவான், சுக்கிரன், சனி, ராகு, கேது என 9 கிரகங்கள் இருந்தாலும் இந்த 9 கிரகங்களில் அதிக பலம் வாய்ந்தவர்கள், இந்த கோச்சார பலனை தீர்மானிப்பதில் அதிக பலம் வாய்ந்தவர்கள் 4 பேர் தாங்க. அதான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான், ராகு, கேது, அதே போல் குரு பகவான், இதை தான் நம்ம வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா இவர்கள் என்னென்னா எந்த ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணாலும் நீண்ட காலகட்டங்கள் இருப்பாங்க. இப்போ சனி பகவான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில் வந்து 2.5 வருடங்கள் வந்து பயணம் பண்ணுவார். ராகு கேது வைரம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1.5 வருடங்கள் வந்து அவர் வந்து பயணம் பண்ணுவார். குரு பகவான் 1 வருடங்கள் ஏறத்தால் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருடங்கள் இருப்பார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவீடுகள் கொஞ்சம் மின்னப்பணம் மாறும். சரிங்களா, ஒரு நட்சத்திரத்தினுடைய கால அளவு எடுத்தோம்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து 1 வருடங்கள் இருப்பார் ஒரு நட்சத்திரத்தில். ஸோ அதையெல்லாம் வைத்து தான் இந்த பலன்களை வந்து நம்ம வந்து தீர்மானிக்க போகிறோம். ஸோ விஷயத்துக்கு டைரெக்டாக வந்துடலாம். எல்லோரும் வந்து ஒரு நோட்டு புத்தகம் வந்து எடுத்துக்கோங்க, சொல்கிற விஷயங்களை வந்து கவனிங்க, எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் பழகிற நபர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அதெல்லாம் எல்லாருக்குமே வந்து பயனாக தான் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த 9 கிரகங்களில் யார் முக்கியம்னு பார்த்தோம், சனி, ராகு, கேது, குரு பகவான் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதுலேயும் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம தலைவர் சனி பகவான் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவானுடைய கோச்சார சஞ்சாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கோ டெஃபினட்டாக அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது வராதுங்க. அவருடைய சஞ்சாரம் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். ஏன்னா அவரு தான் நம்ம ஜோசியத்தில் வந்து கர்மக்காரன், அதாவது நம்ம முன்ஜென்மத்தில் வாழ்ந்த பொழுது செய்த பாவ புண்ணிய கணக்குகளையும் அதே போல் நீங்கள் எந்த பரம்பரையில் வந்து பிறந்திருக்கீங்களோ அவர்களுடைய அந்த 7 தலைமுறைகளுடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் சரியாக அந்த கரெக்டாக வந்து பாவ கணக்குகளை சரியான நேரத்தில் வழங்குபவர் வந்து சனி பகவான்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம வந்து அவர் வந்து கர்மக்காரகன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம. ஸோ இவருடைய கோச்சார சஞ்சாரத்தை நம்ம வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து கவனிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து இன்றைக்கி அவருடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கார். ஏறத்தால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1.5 வருடங்கள் வந்து அந்த இடத்துல தான் வந்து இருக்கார். இன்னும் 1 வருடங்கள் அந்த ராசியில் தான் இருக்க போகிறாரு. இருந்தாலும் இப்போ என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அவருடைய சஞ்சாரத்தில் வந்து நட்சத்திரம் மாறுதல் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இவ்வளோ காலகட்டங்கள் அவர் வந்து கும்ப வீட்டில் இருந்த சதய நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டுங்களா, சதய நட்சத்திரத்தில் ஏறத்தால ஒரு வருடங்கள் வந்து அங்கே தான் இருந்தார். இப்போ அடுத்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து வரப்போகிறார். என்றைக்கு வரப்போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார். இந்த நட்சத்திரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருடங்கள் வந்து அங்கே தான் இருக்கார்.
ஸோ ஒரு வருடங்கள் அங்கேயே இருந்து 12 லக்ன 12 ராசி நேயர்களுக்கும் பலன்களை வந்து மாற்ற போகிறார். ஒரு வித மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி சிலருக்கு வந்து நன்மைகளையும் சிலருக்கு வந்து தீமைகளையும் வந்து கொடுப்பார்னு சொல்லலாம். இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து தீமைகள் வந்து இருக்கும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணத்தை வச்சு நம்ம வந்து எளிமையாக வந்து சொல்லிடலாம். இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எளிமையாக வந்து சொல்லிட முடியும். குறிப்பாக நீங்கள் 12 லக்னம் 12 ராசி எதில் பிறந்திருந்தாலும் குறிப்பிட்ட திதி யோகம் கரணத்தில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா பாதிப்பு நிச்சயமாக நடக்கும். ஸோ அதை முதல்ல நான் வந்து சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பொதுவாக இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்குது. இந்த 27 நாம யோகத்தில் ஏதாவது ஒரு நாம யோகத்தில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிறந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பிறந்தது வந்து 27 நாம யோகத்தில் சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம் இந்த 3 நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும், அதே போல் சோபனம், ஹர்ஷனம், சுபம் இந்த 3 நாம யோகம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 6 நாம யோகங்கள் சொல்லியிருக்கேன். இந்த 6 நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானால், அதாவது கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கும்பத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் 1 வருடங்கள் பயணம் செய்யக்கூடிய சனி பகவானால் கடுமையான பாதிப்புகள் என்பது நிச்சயமாக வந்து நடக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 6 நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது வந்து வளர்பிரையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி, வளர்பிரை அல்லது தேய்பிரையில் பிரதமை திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிச்சயமாக வந்து பாதிப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் துதியை திதி வளர்பிரை தேய்பிரை ரெண்டுலையுமே வந்து துதியை திதி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த இடத்துல பாதிப்புகள் என்பது ஏற்படும். அடுத்த சதுர்த்தி திதிகள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னாலும் பாதிப்புகள் என்பது உண்டு. ஏகாதசி துவாதசி திதிகள் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த இடத்துல பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் பாதிப்பு என்பது ஏற்படும். என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஏன்னா திதி பற்றி பார்த்துட்டோம், யோகத்தை பற்றி பார்த்தோம், யாருக்கு நல்லா இருக்குது யாருக்கு பாதிப்புன்னு பார்த்துட்டோம், அடுத்தது கரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. கரணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பிறந்தது சதுஸ்பாதம், கௌளவம், சகுனிகரணம், பாலவகரணம், நாகவகரணம் இந்த மாதிரி அமைப்பில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்புகள் என்பது இருக்காது. அது முடிஞ்சளவு வந்து கம்மியாக தான் இருக்கும் அல்லது சுத்தமாகவே உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த வந்து 2, 4, 5 கரணத்தில் மொத்தம் 11 கரணத்தில் 5 கரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், எந்த வித பாதிப்பும் வந்து ஏற்படாது. இப்போ அடுத்தது பார்க்கும்போது, இப்போ வந்து மொத்தம் வந்து 12 ராசிகள் 12 லக்னங்களை வந்து நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். 12 ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லி 12 ராசிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். 12 ராசிகள் பிறந்த நேயர்களும் இப்போ வந்து பார்த்துட்ருப்பீங்க. அதே போல் லக்னம் அப்படின்னு எடுக்கும்போதும் 12 லக்னம் மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், அதே போல் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் லக்னங்கள் 12 லக்னங்களை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க குறிப்பாக நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால், அதே போல் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்திருந்தால், உங்களுக்கு இந்த 2 லக்ன ராசியில் பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த சனி பகவானால் நிச்சயமாக கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா இந்த 2 ராசி லக்ன நேயர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து மிகப்பெரிய அசிங்க அவமானங்களையும் மரணங்களையும் மரணத்துக்கு இணையான துன்பங்களையும் நல்ல மிகப்பெரிய பாதிப்பையும் கடுமையான தோல்விகளையும் வந்து நிச்சயமாக வந்து கொடுப்பார்னு சொல்லலாம். அதனால் ரிஷப ராசி ரிஷப லக்னங்க, அதே போல் சிம்ம ராசி சிம்ம லக்னம், 12 ராசி நேயர்களுக்கும் 12 லக்ன நேயர்களில் இந்த 2 பேர் தான் வந்து கடுமையான பாதிப்பு வந்து இந்த கோச்சார சனி பகவானால் நிச்சயமாக வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஏப்ரல் மாதம் 1 ஆம் தேதியிலிருந்து 1 வருடங்கள், அதாவது அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 மார்ச் மாதம் 15 தேதி வரையுமே உங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தோல்விகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதியான வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்படும் போது அந்த பாதிப்பு என்பது கடுமையாக இருக்கும். ஸோ வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாக்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழ் பணம் அந்த மாதிரி தரக்கூடிய கிரகங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்போசிட்டான ஒரு கிரகம். ஒரு புகழை தரக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அப்படின்னா பணத்தையும் செல்வத்தையும் மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் அப்படின்னா இதுக்கெல்லாம் நேர ஆப்போசிட்டான கிரகம் வந்து சனி பகவான். சனி பகவான் கெடுமனை தரக்கூடிய நிலையில் அதுவும் வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் வேறு வராது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது குருனுடைய நட்சத்திரம் இல்லையா. அப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த அத்தனை பரிவர்த்தனைகளையும் நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், நீங்கள் யாருக்காவது உதவிகள் பண்ணலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னாக்க கடன் வாங்கலாம், கடன் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ எந்த வகையிலாக இருந்தாலும் சரி அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தொகையினால் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும். அது சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வராது. இப்போ தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னாக்க ஒரு பொருளெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் கழித்து அந்த அமௌண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா அதை வந்து நிப்பாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அல்லது ஒரு பேங்க் லோன் எடுத்து கடன் எடுத்து நீங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து சூழல்கள் வந்து அதே தான், அதை வந்து சரியாக வந்து கட்ட முடியாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசி இவர்களுக்கு வந்து என்னென்னா தொழில் ரீதியாக இந்த பாதிப்புகள் வந்து கடுமையாக வந்து ஏற்படும். நீங்கள் வந்து ஏதோ சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பணம் சார்ந்த அத்தனை பரிவர்த்தனைகளையும் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கணும். அதே போல் சிம்ம லக்னம் சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தால் இதில் எப்படி பாதிப்பு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வீகம், குழந்தைகள், திருமண வாழ்க்கை, அதே போல் பார்த்திங்கனாக்க லோன் எடுக்கிறது, லோன் கட்டுறது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்போ இது இவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் இப்போ அத்தனை பணம் சார்ந்த பரிவர்த்தனைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு வாட்டி லாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அதிலேருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுக்கு பல வருடங்கள் வந்து ஆகும் சரிங்களா. எப்பொழுதுமே வந்து ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டாமல் இருக்கிறது தான் முக்கியம். மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வர்றது என்பது அதுக்கு நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஸோ கால அவகாசங்கள் வந்து நிறைய தேவைப்படும். நம்ம முன்னாடியே இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கடக லக்னம் கடக ராசி, அது இல்லாமல் துலா லக்னம் துலா ராசி, இந்த அன்பர்களுக்கும் கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். அடுத்த கிரேடே வந்து இவங்களுக்கு தான் ரிஷப லக்னம் சிம்ம லக்னம் ரிஷபராசி சிம்ம ராசி. அப்போ அடுத்து அதுக்கு அடுத்த பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக ராசி கடக லக்னம், அதே போல் துலாம் ராசி துலா லக்னம், இவர்களுக்கு தான் அடுத்த பாதிப்பு வந்து காத்துட்ருக்கு சரிங்களா. உங்களுக்கும் அதே தான், உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகள், ஸோ அதன் வழி பாதிப்புகள் என்பது நிச்சயமாக வந்து உண்டு. மேலும் வந்து திருமண வாழ்க்கை, பூர்வீகம், குழந்தை பிறப்பு, குழந்தைகள் வளர்ப்பு, ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். இந்த கோச்சார சனினால் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும்னு சொல்லலாம். இப்போ சனி பகவானால் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் பாதிப்பு வருது அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்பாக தான் இருக்கும். அதாவது நீ ஃபேன் வேணால் கொஞ்சம் சொல்லப்பா பண்ணி ஃபேன் போட்டுக்கலாம் ஃபேன் அது ஓட்டும் இது கொஞ்சம் இல்லை என்கரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அப்படியே வருமா சரி ரைட்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானால் உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து கடுமையாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குறிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய ட்ராவல் பயணம் சார்ந்த விஷயங்களையெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவார். குறிப்பாக வந்து நடக்க விடாத அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். நம்ம நடக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த இடுப்புலேருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து சனி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் வந்திருக்கு. அப்போ வந்து சனி பகவானால் ஒருத்தருக்கு வந்து பாதிப்பு வருது அப்படின்னா இடுப்புலேருந்து பாதம் வரை உள்ள ஒரு மூலங்கள் வலி, எலும்பு முறிவுகள், பாதங்களில் ஏதாவது பிரச்சனைகள், முதல்ல வந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துவான்னு சொல்லலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிறது, பக்கவாதங்களை வந்து ஏற்படுத்துவது, இதெல்லாம் சனி பகவானுடைய நோய்கள் தான் சரிங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க கழிவுகள் வெளியேற்றக்கூடிய அத்தனை கண்ட்ரோலுமே வந்து சனி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது.
அது சிறுநீராக இருந்தாலும் சரி, மலமாக இருந்தாலும் சரி, வேர்வையாக இருந்தாலும் சரி, கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய அத்தனை பொறுப்புகளையுமே வந்து சனி பகவானுடைய ஒரு நிலை தான். அதே போல் உடல் உறுப்புகளில் வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுறது, பித்தப்பையில் வந்து கல் உருவாகிறது, கிட்னியில் பார்த்தீங்கன்னா கல் உருவாகிறது. ஸோ இதுவும் வந்து சனி பகவானுடைய பாதிப்பால் தான் வந்து உருவாகும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடம்புல வந்து எப்பொழுதுமே ஒரு மந்தத்தன்மை வந்து உருவாகிறது, ஒரு சுசுப்பே இருக்காது, சோம்பேறித்தனம் வந்துடும், நீண்ட நேரம் வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறது, அல்லது தூக்கமே வராமல் வந்து தடுமாறுறது. தூக்கத்துக்கு உண்டான கிரகமும் வந்து சனி பகவானே. பன்னெண்டாம் வீட பாவ காரகாதிபதியே வந்து சனி பகவான் தான். ஒரு மனுஷன் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கணும், அடுத்த நாள் வேலையை பார்க்கணும் அப்படின்னா சனி பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கணும். சனி பகவான் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்தால் டெஃபினட்டாக வந்து தூக்கம் வந்து கெடும், அல்லது வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் எழுந்துச்சுக்குவாங்க, நைட்டில் பொழுதுனைக்கு நடந்துகிட்டே இருக்கிறது, வீடியோ பார்க்குறது, டிவி பார்க்குறது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து தன்னுடைய தூக்கத்தை வந்து கெடுத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட் டியூட்டி வந்து வரும், பகலில் வந்து டியூட்டி பார்த்தவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டியூட்டி, நைட் டியூட்டி, அந்த மாதிரிலாம் வந்து வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய தூக்கத்தை வந்து கெடுத்துக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஒரு மந்தத்தன்மை அப்படின்னு பார்த்தோம், சோம்பேறித்தனம்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, சளி பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, சளி பிடிச்சது, சளி பிடிச்சது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் அந்த மந்தத்தன்மை என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர் ஆகிடும் கரெக்டுங்களா. அப்போ சளி பிடிப்பது, உடல் மந்தமாக இருக்கிறது, தூக்க குறைபாடு, கழிவுகள் வெளியேறக்கூடிய உறுப்புகள், ஸ்டோன் எங்கேயாவது ஃபார்ம் ஆகிறது, இடுப்பில் வந்து பாதம் வரை உள்ள நடக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் பக்கவாதங்கள், முழங்கால் வலி, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் தான். இதில் எது வந்தாலும் அன்றாடம் நடக்கக்கூடிய எந்த ஒரு வேலையுமே நம்மளுக்கு வந்து நடக்காது சரிங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கடக ராசி கடக லக்னம், துளாராசி துளா லக்ன நேயர்களுக்கு வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து தகுந்த மருத்துவரை வந்து அணுகி அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்தில் வந்து நிறைய முறைகள் இருக்குது இல்லையா. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆங்கில மருத்துவம் இருக்குது, நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து சித்தா மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், வர்மா இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஹீலிங், ஷீட் தெரப்பி, இந்த மாதிரி வந்து நிறைய மருத்துவ முறைகள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மருத்துவத்தில் உங்களுடைய நோய்கள் வந்து கட்டுப்படவும் சீக்கிரம் வந்து குணமாகவும் முடியும், சனி பகவானால் யாருக்காவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் மருத்துவத்தை வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஆயுர்வேதிக் என்பதே வந்து சனி பகவானுடைய மருத்துவ முறை தான். நீங்கள் அதை வந்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக வந்து இந்த நோய் வந்து குணமாகாது, அது வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோயாக மாறிடும். என்னடா நம்ம வந்து வந்து முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம் தீர்வு கிடைக்கலையே அப்படின்ற மனக்குழப்பமும் வந்து உங்களுக்கு வந்து அதிகாயிடும். ஸோ அதனால் முதல்ல வந்து ஆயுர்வேதிக் மருத்துவத்தை வந்து பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா. இப்போ அடுத்தது நட்சத்திரம், நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்து தெரிஞ்சுக்குவோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ 27 நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்கள் இப்போது